நாள்தோறும் நல்ல கதை, நிலையான ஓய்வு. உழவன் ஒருவனிடம் எருது ஒன்றும் கழுதை ஒன்றும் இருந்தன. சோம்பேறியாக இருந்த அந்த எருது உழவு வேலை செய்யாமல் எப்படி தப்பிக்கலாம் என்று நினைத்தது. கழுதையிடம் அது, எனக்கு காய்ச்சலாக உள்ளது, நடக்க முடியவில்லை, இன்று மட்டும் என் வேலையையும் சேர்த்து செய், நாளை நான் வேலைக்கு வந்து விடுகிறேன் என்றது. அன்று எருதின் வேலையையும் செய்தது கழுதை. அடுத்த நாள் காலையில் அது, கழுதையே, காய்ச்சல் போய்விட்டது, இப்போது வயிற்று வலியால் துடிக்கிறேன், இன்றும் என் வேலையை எப்படியாவது சமாளித்துக்கொள், நாளை கண்டிப்பாக உன்னுடன் வந்து வேலை செய்கிறேன் என்று கெஞ்சியது. அன்றும் கழுதை தனியே வேலைக்கு சென்றது. மூன்றாம் நாளும் நான்காம் நாளும் இப்படியே ஏதாவது நோய் சொல்லி வேலையில் இருந்து தப்பித்தது. ஐந்தாம் நாள் காலையில் வேலைக்கு புறப்பட்டது கழுதை. அதனிடம் எருது, என் உடலுக்கு என்ன நோய் என்று தெரியவில்லை, இன்றும் நாளையும் என்னால் வேலைக்கு வர முடியாது, நீ தனியாகத்தான் வேலை செய்ய வேண்டும் என்றது. இனிமேல் நான் தனியாகத்தான் வேலை செய்ய வேண்டும், நீ துணைக்கு வரமாட்டாய் என்றது கழுதை. இனி நான் உன்னுடன் வேலைக்கு வரமாட்டேனா, எதனால் அப்படி சொல்கிறாய் என்று மகிழ்ச்சியுடன் கேட்டது. நம் எசமானர் கசாப்பு கடைக்காரர் ஒருவரிடம் உன்னை விலை பேசி கொண்டிருக்கார், கசாப்பு கடைக்காரர் உன்னை வாங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன் என்றது கழுதை. நன்றி.